வணக்கம், இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, அதற்கு மன்னிக்கவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜீவசமாதி, திரு சேஷாத்ரி சுவாமிகள் ஜீவசமாதி, திருவண்ணாமலை தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் என்று இவருக்கு ஒரு பெயர் உண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரு சேஷாத்ரி சுவாமிகள் 1870 ஜனவரி 22 நாள் ஹஸ்த நட்சத்திரம் சனிக்கிழமை பிறக்கிறார். தாயார் பெயர் மரகதாம்பாள், தந்தை பெயர் வரதராஜன். இவர்கள் காமகோடி வம்சத்தில் வந்தவர்கள், அதாவது காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த ஒரு வம்சத்தில் வந்தவர்கள். மிகப்பெரிய ஞானம், சிறு வயதிலேயே எல்லா வேத நூல்களையும் படித்தவர், உபநிஷத்துகள் தெரிந்தவர். அது மட்டுமல்லாமல் காமாட்சி அம்மன் மேல் ஒரு அளவு கடந்த பக்தி, அது சிறு வயதிலேருந்தே அவருக்கு இயற்கையாக ஒரு அமையப்பட்டது. இவர் வளர வளர இவருக்கு ஆன்மீகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நாட்டம் ஏற்படுகிறது. இப்போ நம்ம இங்கே ரமண மகர்ஷியோட படத்தை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் வந்து மூன்று லிங்கங்கள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று திரு அருணாச்சலேஸ்வரர், இன்னொன்று சேஷாத்ரி மகரிஷி, மூணாவது திரு ரமண மகரிஷி. இவர்கள் மூவர் தான் திருவண்ணாமலைக்கு ஒரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு வந்ததற்கு காரணம் திரு அருணாச்சலேஸ்வரர், அதுக்கப்புறம் திரு சேஷாத்ரி, அதுக்கப்புறம் ரமண மகரிஷி. அதன் பின் பல சித்தர்கள் அங்கே வாழ்ந்து மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவர் சிறு வயதில் வந்து 14 வயது 17 வயது இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து விடுகிறார். அப்பொழுது இவர் ஜாதகத்தை யாரும் பார்க்கும்போது சொல்கிறாங்க, இல்லை இவர் வந்து நான் ஒரு சாதாரண சம்சார வாழ்க்கையில் இருக்க மாட்டார், இவர் கூடிய சீக்கிரம் ஒரு சன்னியாசி என்கின்ற ஒரு நிலைமையை அடைவார் என்று அங்கே இருக்கிற ஜோசியர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விடுகிறார். அந்த தாய் இறக்கும் தருவாயில் சேஷாத்ரி மகரிஷியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அருணாச்சலா 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 அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லி அவர் நெஞ்சில் கையை வச்சு சொல்லி இறந்து விடுகிறார்கள். அந்த வார்த்தை சேஷாத்ரி மகர்ஷியை மிகவும் பாதிக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த படம் பாதாளலிங்கம். இந்த பாதாளலிங்கத்துக்குள்ளே தான் ரமண மகர்ஷி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை இங்கேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்ததும் திரு சேஷாத்ரி மகர்ஷி தான். இப்போ நம்ம பார்க்குறது சேஷாத்ரி ஆசிரமத்தோட கூகுள் மேப். ஆரோ உஷா ரெஸ்டாரண்ட், இது வந்து மிக ஒரு பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட், இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்குது. ரமண ஆசிரமத்துக்கு மிக அருகில் பக்கத்துலேயே சேஷாத்ரி மகரிஷியோட ஆசிரமம் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகான ஒரு இயற்கை சூழலில் ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே சேஷாத்ரி மகரிஷியோட ஜீவசமாதி மட்டும் இல்லாமல் அவர் பின் வந்தவர்கள் அவருடைய சீடர்கள் சிலரோட ஜீவசமாதிகளும் இருக்குது. வாங்க நம்ம ஆசிரமத்தை பார்த்துக்கிட்டே சேஷாத்ரி மகரிஷியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். சின்ன வயசில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரிய ஒரு சக்தி இருந்ததாக சொல்லப்படுது. அது நாளடைவில் அதிகமானதாகவும் அது பல பேர் கண்கூட பார்த்துருக்காங்க. அது என்னென்னா, சிறு வயதில் ஒரு காஞ்சிபுரத்தில் எப்போவுமே கடை வீதிகள் நிறையா இருக்கும். அங்கெல்லாம் வந்து இவர் நடந்து போய் ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பொம்மை எதை தொட்டால் அன்றைக்கி அந்த கடையில் வியாபாரம் மிக அமோகமாக இருக்கும். அதனாலே இவருக்கு வந்து தங்கக்கை குழந்தை என்று பெயர். எல்லாரும் இந்த குழந்தை நம்ம கடைக்கு வராதான்னு வந்து இயங்குவார்கள். அப்படி பல தடவை பல கடைகளுக்குள்ளே சென்று இவர் தொட்டதெல்லாம் துலங்கியிருக்கு. அங்கே அப்படி ஒரு வியாபாரம் நடந்ததாக ஒரு செய்தி உண்டு. இப்போ நம்ம பார்க்குறது அவருடைய ஜீவசமாதி. ரொம்ப நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டது, அழகாகவும் பராமரிக்கிறார்கள். இங்கே மூன்று வேளை பூஜைகள் நடக்கிறது, நைவேத்தியம் அன்னதானம். அதோட பக்கத்தில் வந்து ஒரு மிக அற்புதமான தியான மண்டபம், 15 சித்தர்களுடைய சிலைகளும் அங்கு உண்டு. தியானம் செய்வதற்கு மிக அற்புதமான இடம், ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு ஆசிரமம். எப்படி ரமணாசிரமம் அதே மாதிரி தான் சேஷாத்ரி ஆசிரமம். வேறு சில ஜீவ சமாதிகளும் இருக்குது, அதையும் நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம்.
சிறு சேஷாத்ரி அவர்களின் ஜீவசமாதி. கிட்டத்தட்ட 40-45 வருட காலம் திருவண்ணாமலையிலே தான் இருக்கார். அவருக்கு கல்யாணம் செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் வீட்டில், 17 வயசில். அது வந்து முடியாதுன்னு அவர் வந்து தவிர்த்துடுறாரு. என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணுவது வழக்கம். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அவரை பூட்டி வச்சிடுறாங்க. பூட்டிய கதவை திறந்து பார்க்கும்போது உள்ள சுவாமிகள் எல்லாம் அவர் எப்படி வெளியில் போனார்ன்றத கண்டுபிடிக்க முடியல. கதவு திறக்கலை, எதுவும் உடையலை, ஆனால் சுவாமி அங்கே அந்த ரூமில் இல்லை. இந்த மாதிரி பல சித்து விளையாட்டுகளை சேஷாத்ரி சுவாமிகள் பண்ணியிருக்கார். அது மட்டுமல்லாமல் பல பேருக்கு ஞான தீட்சையை வழங்கியிருக்கிறார். சுவாமிகளோட ஆசிரமத்து பக்கத்தில் பின்பக்கமே பார்த்திங்கன்னா இன்னொரு ஜீவசமாதி இருக்கும். ஸ்ரீ உமாதேவி அவர்களுடைய ஜீவசமாதி. அவர்களுக்கு அம்மா என்று இன்னொரு பெயரும் உண்டு. உமாதேவி அவர்கள் சேஷாத்ரி சுவாமிகளோட மிகப்பெரிய பக்தி. பல காலமாக அவங்க வந்து இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காங்க. சேஷாத்ரி சுவாமிகள் அருள் பெற்றதினால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கிரகித்து கொண்டு மக்களுக்கு அதை சொன்னதாக இங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் அந்த அம்மா உமாதேவி அவங்களோட ஜீவசமாதி. அப்படி நம்ம இந்த வெளியில் வந்தோன்னா ஒரு பிரகாரம் மாதிரி ஒரு நந்தவனம் இருக்கும். திருவண்ணாமலை மலை அடிவாரத்திலேயே இந்த ஆசிரமம் இருக்குது. இது நம்ம தியான மண்டபம் போகின்ற வழி. அதை தவிர இங்கே நான் சொன்ன மாதிரி வேறு 2 ஜீவசமாதிகளும் உண்டு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேஷாத்ரி மகரிஷி செய்த சில சித்து விளையாட்டுகளை, சில அற்புதங்களை பற்றி நம்ம பேசுவோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்த ஒரு ஞானியாக சேஷாத்ரி மகரிஷி இருந்திருக்கார். அவர் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஒரு சாதாரண துணி, ஒரு வேஸ்ட்டு தான் கட்டியிருப்பார். அவருக்குன்னு ஒரு நிரந்தரமாக தங்குவதற்கெல்லாம் இடம் இல்லை. அவர் மண்டபங்கள்லேயும் கோவில்லையும் உட்காந்துருப்பார். சில நேரத்தில் சுடுகாட்டு பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பார். பல பேருக்கு வந்து நல்ல அரு விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். இது வந்து சடை சுவாமிகள் அப்படி என்றவரோட ஜீவசமாதி. இவருடைய வரலாறு பற்றி அதிகமான தகவல்கள் இல்லை. இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்டில் போடலாம். நம்ம இன்னொரு வீடியோ இவருக்காக கண்டிப்பாக போடுவோம். சேஷாத்ரி சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டி ரோட்டில் போகிறாரு. ஒரு கடை இருக்குது, 3:30 ஒரு 9-10 மணி. அவர் போய் அங்கே கோதுமை மாவுலாம் இருக்குது, எல்லா மாவுலேயும் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டே இருக்கார். எல்லாம் திட்டாங்க, ஏன் அப்படி சாமி இப்படி பண்ணுறீங்க, மாவு வந்து கெட்டு போயிடும், உபயோகிக்க முடியாதுன்னு. சாமி சிரிச்சுட்டே போயிடுறாரு. போன ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 2-3 வண்டியில் நிறைய பேர் வந்து இறங்குறாங்க சாப்பாடு கேட்டு. அவங்க எங்கள் பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி நடத்த போவதாகவும், இரவு லேட்டாகிடுச்சு, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டு அங்கே வந்து பல பேர் அன்றைக்கி சாப்பிட்டு அந்த கடையில் ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்ததாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இன்னொன்று, அங்கே இருக்கிற நாவிதர்கள் அவர்கிட்ட போய் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து எனக்கு மொட்டை அடி அப்படின்னு சொல்லுவாராம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு மொட்டை அடித்து விடுவாங்க. அப்படி மொட்டை அடித்தாங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக கை வலிக்கிற அளவுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இது மட்டும் இல்லாமல் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து வானத்தை நோக்கி எதுவும் பார்த்து பேசிகிட்டே இருப்பார். சுவாமிகள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னு ஒருத்தர் வாட்டி கேட்டிருக்காரு ஒரு பக்தர். சுவாமி சொல்லியிருக்காரு, மேலே பார், கந்தர்வர்கள்லாம் பறந்துட்டுருக்காங்க, பூதகணங்கள்லாம் பறந்துட்டுருக்காங்கன்னொடனே அதை அவர் நம்பாமல், எங்கள் சாமி என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலேன்னொடனே சாமி தனது கையை ஒரு புருவ மத்தியில் வைத்து கண்ணை மூடி திறக்க சொல்கிறாரு. அப்போ அவர் கண்ணாடி பல கந்தர்வர்களும் பூதகணங்களும் பறந்து போனதை பார்த்ததாக ஒரு வரலாறு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது கண்ணாடி சுவாமிகளோட ஜீவசமாதி. இது இப்போ தியான மண்டபம். ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. எல்லா சித்தர்களுடைய சிலை இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். தியானம் பண்ண ஒரு அற்புதமான இடம்.
அதே போல் சேஷாத்ரி மகர்ஷி வந்து நடக்கப் போகின்ற விஷயங்களை முன்கூட்டியே அறிந்து சொல்வதில் வித்தகர். அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தர். அவர் வந்து ஒரு ஊருக்கு பிரயாணம் மேற்கொள்ள போகிறதா சொல்கிறாரு. சுவாமிகள் சொல்கிறாரு, இல்லை நீ போகாத அப்படின்னு தடுக்கிறாரு. அவரும் சுவாமிகள் சொல்கிறதை கேட்டு போகாமல் இருக்கார். பட் அதுக்கப்புறம் தெரியுது அவர் போக இருந்த ரயில் விபத்துக்கு உள்ளாகுதுன்னு. இந்த மாதிரி பல நேரங்களில் வந்து சுவாமிகள் பல பேருக்கு நல்ல அற்புதமான விஷயங்களை செய்திருக்கிறார். சேஷாத்ரி மகர்ஷி, ரமண மகர்ஷி. ரமண மகர்ஷி சிறு வயதில் வந்து அந்த பாதாளலிங்கம் அப்படின்னு ஒன்று இன்னும் திருவண்ணாமலை கோவில் உள்ளே இருக்குது, அங்கே தவம் பண்ணுறாரு. ரொம்ப நாளாக தவம் பண்ணுறாரு, உணவு இல்லாமல் தண்ணி குடிக்காமல். அவர் காலில் கரையாம் புத்து கட்டுற அளவுக்கு அவர் தவம் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் சேஷாத்திரியை பார்த்து அங்கே ஒருத்தர் தவம் பண்ணுற அவர் சின்ன பையன், அவன் வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவன் வெளியில் கொண்டு வந்து அவரை அவருக்கு வாயில் கொஞ்சம் பாலை ஊற்றி அவர் சேஷாத்ரி மகரி தான் ரமண மகர்ஷி அங்கேருந்து கொண்டு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அருள் ஞானிய ஆத்ம விசாரம் என்கிற அற்புதமான விஷயத்தை சொல்லி கொடுத்த ரமண மகர்ஷியை நமக்கு தந்தவர் திரு சேஷாத்ரி. மகா பெரியவார் காஞ்சிபுரம், அவருக்கும் சேஷாத்ரி சுவாமிகளிடம் அவ்வளவு ஒரு அன்பு. இவர் மாதிரியே உட்காந்துட்டு நான் சேஷாத்ரி மகரிஷி மாதிரி இருக்கானா, நான் என்றைக்கு அவர் மாதிரி ஆக போகிறேன்னு பல தடவை மகா பெரியவரே சொல்லியிருக்காருன்ற கேள்விப்பட்டிருக்கோம். கர்ம வினைகளை துறந்து இறைவன் அடி சேர்ந்து ஒரு முக்தி நிலையை அடைவதற்கான சூட்சமத்தை அனைவருக்கும் அருளியவர் தான் சேஷாத்ரி மகரிஷி. இந்த ஆசிரமத்தில் போய் ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் செய்யும்போது ஒரு அற்புதமான ஒரு அருளை நீங்கள் பெறலாம். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ஜீவசமாதி வீடியோவுடன் சந்திக்கும் வரை இது உங்கள் தமிழ் சித்தர்கள் சங்கர். நன்றி, வணக்கம்.